ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த இதில் வந்து ஹெச்சிசிஎஃப் மீ இப்போது வந்து ஷார்ட்கட்டில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சில கிளாஸில் படிச்சிருக்கோம், இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ பரவாயில்ல, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெச்சிசிஎஃப்னு வந்து ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் மீ பெரு புது வகுதி. இப்போ இந்த மாதிரி வெறுமனே சிங்கிள் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, முழு நம்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய நம்பர் ஹையஸ்ட் நம்பரை வந்து வகுப்போம். இப்போ இதில் சிக்ஸஸ் சின்ன நம்பர், அந்த மற்ற ரெண்டு நம்பருமே ஆறால் வகுப்படும். ஸோ இதுதான் ஆறு தான் ஆன்சர். இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்ம இந்த முன்னாடி சின்ன கிளாஸில் வந்து டேனா வகுத்தல் அந்த மாதிரி போட்டு கண்டுபிடிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 12 அதை எப்படி எழுதலாம், எப்படி பிரிப்போம், சரி 2 × 2 × அந்த மாதிரி பிரிப்போம். இல்லை நம்ம கொஞ்சம் பெரிய நம்பராக எடுத்துக்கணும்னா 2 × 6 கண்டுபிடிப்போம். 6 வந்து 6 எல்லாம் டிவைட் ஆகும், 36 வந்து 6 × 6. மீதி இருக்கக்கூடியதில் இப்போ இதில் காமனாக இருக்க 6 தான் இப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இது வந்து நம்ம சின்ன கிளாஸில் படித்தது, இது ஈஸி தான். இது நம்ம இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்னா ஈஸி. ஆனால் இந்த மாதிரி பின்னங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே உள்ள நம்பரை பார்க்கணும். மேலே உள்ள நம்பர் வந்து காமனாக, மூணுமே காமனான வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ 6, 5, 10 மூணுமே காமனான நம்பரால் வகுப்படாது. ஸோ இதுக்கு வந்து காமனான நம்பர் இல்லை. அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 மேலே போட்டுக்கோங்க, 1/5. கீழே உள்ளதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 7, 14, 21. ஸோ இதில் வந்து எல்லாமே எதிரால் வகுப்படும், 7 வந்து வெளியில் போட்டுக்கோங்க. உள்ளே வந்து என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட்டுட்டு உள்ளே ஒவ்வொரு நம்பரையாக 7 டிவைட் பண்ணி எழுதணும். இப்போ 1, 2, 3 வரும். இப்போ உள்ளே பாருங்கள், மீதி ஏதாவது காமனான வகுப்படக்கூடிய நம்பர் இருக்கா, இல்லை. ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எத்தனை வரும், 6×7=42. இதுதான் ஆன்சர். அப்போ 1/42 தான் ஆன்சர். அதே மாதிரி கீழே உள்ள சம்மை பாருங்கள், இப்போ மேலே 9, 12, 18, 21 இருக்குது. இந்த இது நாலு நம்பருமே காமனாக எந்த நம்பரால் வகுப்படும், 3 வகுப்படும். 3 தான் வகுப்படும், வேறு எந்த நம்பராலையும் வகுப்படாது காமனான டைம். ஏன்னா 9, 12 இருக்குது, 12 3 வகுப்படும், 9 3 வகுப்படும். காமனான நம்பர் 3 போட்டாச்சு. இப்போ கீழே உள்ள நம்பரில் பார்க்கணும், இந்த 4 நம்பருமே எதால் டிவைட் ஆகும், 5 டிவைட் ஆகும். ஸோ 5 வெளியில் போட்டுக்கோங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒவ்வொரு நம்பரையும் 5 டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 2, 5, 7 இங்கே வர 8, 5, 40. இப்போ இதுக்கு உள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது காமன் டைம் இருக்கான்னு பார்க்கணும். 2 நம்பருக்கு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதில் பாருங்கள், 2, 8 இருக்குது. இந்த 2, 8 எதால் காமனாக வகுப்படும், 2 வகுப்படும். ஸோ என்ன பண்ணும், ப்ராக்கெட்டுக்கு வெளியில் வந்து 2 போட்டுக்கோங்க. உள்ளே எப்பவும் என்ன வரும், 2 கட் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரும், 4 வரும். இப்போ மறுபடி உள்ளே வந்து காமனான டைம் இல்லை. ஸோ இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10 இங்கே என்ன வரும் அப்படின்னா, 7×28 140. அதை 10 பார்த்தோம், 1400. அப்போ ஆன்சர் என்னதுன்னா, 1400. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளால் ஸ்பீடாக வந்து போட முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.